ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, என்னுடைய அன்பு சகோதரர் ஹக்கீம் அவங்க வந்து பாக்கெட் சைஸ், அதாவது கை உள்ளடக்க அளவில் ஒரு ஆர்டிஐ சின்ன புக் வெளியிட்டு இருந்தாங்க. அது குறித்து அந்த புக்கில் என்னெல்லாம் டீட்டெயில் இருக்குது அதை தான் இந்த வீடியோவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். ஹக்கீம் அவங்க வந்து ஏற்கனவே ஒரு ஆர்டிஐ புத்தகம் வெளியிட்டு இருந்தாங்க. அது வந்து 450 ரூபாய்க்கு பெரிய ஒரு நம்ம டைரி சைஸில் எல்லா விளக்கங்களும் தெளிவாக எல்லா பிரிவுகளும் உள்ளடக்கி நிறைய மாடல்களோடு நிறைய கியூஆர் கோடு நிறைய விளக்கங்களோடு வெளியிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக இன்னும் தகவல் பெறும் உரிமை சட்டம் வந்து எல்லா மக்களிடையும் விழிப்புணர்வு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்று சின்னதாக யாருனாலும் வாங்கி கிஃப்ட் பண்ணுற அளவில் புக் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒரு பண்டிலில் உள்ள 20 புக் இருக்கும், ஒரு புக்கு 10 ரூபாய், 200 ரூபாய் நீங்கள் அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா கொரியரில் அனுப்பிடுவாங்க. அந்த புஸ்தகத்தில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இப்போ இந்த இதில் பார்க்க இருக்கிறோம். அட்டையனுடைய முகப்பு படம், அந்த 4 புக்கு உங்களுக்கு உள்ள வச்சு பிளாஸ்டிக்கில் பைன் பண்ணி கொரியரில் அனுப்பிடுவாங்க. 200 ரூபாய் அனுப்புனீங்கன்னா ஒரு புக்கோட விலை 10 ரூபாய், 20 புக்கு உள்ளே இருக்கும். என்னடா இப்படி இதுக்கு ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கானே நினைக்கலாம். எனக்கு வந்து ஆர்டிஐ சட்டம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அது மக்களிடையே கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்று இந்த புக்கு படித்தேன். தகவல் முக்கியமாக நம்ம கற்றுக்கிட வேண்டிய பிரிவுகளை அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது எல்லா பிரிவுகளையும் வளவளவென்று 30 பிரிவுகளையும் அதில் குறிப்பிடாமல் ஆர்டி முத முதல்ல படிக்கிறவங்களுக்கு என்ன புக்கு என்ன சட்டங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தகவல் பெறும் உரிமை சட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் உள்ள பொதுமக்கள் அனைவரும் அறிந்திடும் வண்ணம் எளிய வகையில் கையடக்க அளவில் புத்தகமாக வெளியிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சியாக இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை நூற்றுக்கணக்காக வாங்கி உங்கள் பகுதியில் தகவல் பெறும் உரிமை சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுக் கொள்கிறேன். இதில் வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, 9952725599 இல்லைனா 9786077999. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஜிபேலேயோ ஃபோன்பேலேயோ அமௌண்ட் போட்டுட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா புக்கை உங்களுக்கு போஸ்ட் மூலமாக அனுப்பி வச்சுருவாங்க. கொரியரில் போஸ்ட் மூலமாக அனுப்பி வச்சுருவாங்க. தைரியமாக முடிவெடுக்க தயங்கிய எவனும் வரலாற்றை மாற்றியதே இல்லை. ஜனநாயகம் உனக்கு தந்த ஒரே ஆயுதம் நீ கையில் எடுத்த பேனா. ஓகே, இந்த ரிவியூட எண்டில் ஒரு இந்த புக்கை என்ன மாதிரி பண்ணால் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு அலையிறீங்க, அது எப்படி உங்களுடைய பிரச்சனையை எழுத முடிக்கலாங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன். அந்த ஆர்டி வந்து 6 அத்தியாயங்களை கொண்டது, 31 பிரிவுகளை கொண்டது. அதில் முக்கியமான பிரிவுன்னு பார்த்தா 16 தான். இங்கிலீஷில் அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது அதனுடைய பக்கங்கள் வந்து 18 தான். இதில் நான் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஓகே, இதில் வந்து அவங்களும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணவும் இல்லை. முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது, யார் ஆர்டிஐயில் மனு அனுப்பினாலும் 2F உள்ள வரலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. 2F என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக இதில் அவங்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அதை நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் கேட்கீங்க, இது 2F உள்ள வரல, கேள்வி எழவில்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ 2F என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக முதல் மேல்முறையீடு பண்ணிடுவீங்க. 2J இதுவும் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு முக்கியமான பிரிவு. ஒரு ஆஃபீஸில் உயர் அதிகாரி எப்படி அவங்களுக்கு கீழே உள்ள அதிகாரி ஆய்வு பண்ண போகிறாங்களோ, இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறாங்களோ, அதே போல் எந்த ஒரு கவர்மெண்ட் அலுவலகத்தையும் இந்திய குடிமகனாக நீங்கள் வந்து 2J செக்ஷனுக்குள்ள ஆர்டிஐ ஆக்டில் நீங்கள் வந்து முன்கூட்டியே லெட்டர் கொடுத்து அவங்க அப்ரூவல் தந்ததுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் ஆய்வு பண்ணலாம். அவங்களுடைய அரசு அலுவலகத்தில் பராமரிக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் நீங்கள் ஆய்வு பண்ணலாம். அதுக்கான முக்கியமான பிரிவு இதில் கூட இமேஜை பாருங்கள், ஒரு பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ள ஆவணங்களை ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. 4B இது ஒரு முக்கியமான பிரிவு. என்னென்னா நீங்கள் ஆர்டிஐயில் கேட்டு தகவல் வாங்குறத விட ஆன்லைன் வெப்சைட் மூலமாக இல்லைன்னா அந்த ஆஃபீஸில் வெளியே 4B செக்ஷன் படி அவங்களா தாமாக முன்வந்து தகவல் எல்லாம் வெளியிடணும்னு சொல்லி இந்த சட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான பிரிவு. இன்றைக்கி நிறைய தகவல்கள் ஆன்லைனில் வந்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஊராட்சியினுடைய வரவு செலவு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஆன்லைன் வெப்சைட்டில் இருக்கும், டிஎன்பிடிஸ் வெப்சைட்டில் போனால் அந்த கடையினுடைய சரக்கு விவரங்கள்லாம் இருக்கும். அப்படி எல்லாமே வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. முழுசாக கொண்டு வரலனாலும்
கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் பிஐஓ அதாவது பொது தகவல் அலுவலர் வந்து 5-1 அந்த செக்ஷன் கீழே அங்கே இருப்பாங்க, அவங்கள நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த செக்ஷன் கீழே. ஓகே, இது ஒரு முக்கியமான பிரிவு. 6-1 ஒரு ஆர்டிஐ மனு அனுப்பினா இந்த செக்ஷன் கீழே தான் நீங்கள் அனுப்பணும் ஒரு தகவல் வேணும்னு சொல்லி வேணும்னா. இந்த புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த புக்கில் கியூஆர் கோடு இருக்குது. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு 250 மேற்பட்ட ஆர்டிஐ மாடல் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி ஸ்கேன் பண்ணணும், எந்த ஆப்பை இறக்கி எப்படி ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 6-1 மனு அனுப்பிட்டீங்க, அதுக்காக மனு அனுப்பும்போது 10 ரூபா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டணும். இப்போ ஆன்லைன்லேயும் பண்ணலாம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க, அதாவது ஆன்லைன் ஆர்டிஐ பண்ணது. அது வந்து டெஸ்டிங் இதில் செக்ரட்டரியேட் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்குது, இன்னும் மாவட்ட அளவில் உங்கள் கிராம அளவில் இன்னும் அது விரிவுபடுத்தப்படலை. முதல்ல நம்ம அதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எந்த டெஸ்டிங்கில் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லி. விரைவில் இன்னும் மாவட்ட கிராம அளவுலையும் அது வரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். ஆர்டிஐயில் தகவல் கேட்டிங்கன்னா A4 சைஸ் உள்ள பேப்பருக்கு ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா கட்டணும், இல்லை அதுக்கு மேலே உள்ள சைஸ்னால் அந்த தாளுக்கு எவ்வளோ காசோ அது கட்டணும். நீங்கள் கலாவி போகிறீங்கன்னா மொதல் 1 மணிநேரத்துக்கு எந்த கட்டணம் கிடையாது, அடுத்து ஒரு 5 மணி நேரம் பண்ணுறீங்கன்னா 25 ரூபா கட்டணம் செலுத்தணும். மாதிரி பொருட்கள் இப்போ செங்கல் கம்பி ஜல்லி இதெல்லாம் வாங்குறீங்கன்னா அதுக்கு என்ன கட்டணமோ அது செலுத்தணும். அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சிடி டிவிடி வாங்கினீங்கன்னா அதுக்கு 50 ரூபா கட்டணம் செலுத்தணும். முதல் மேல்முறையீடு பண்ணாலும் சரி இரண்டாம் மேல்முறையீடு பண்ணாலும் கட்டணம் கிடையாது. ஒரு மனு அனுப்புறீங்கன்னா 30 நாளில் உங்களுக்கு தகவல் தரணும், தரலைன்னா அடுத்தது 19-1 அடுத்த 30 நாளுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணியிருக்கணும். பண்ணலைன்னா அடுத்த 2ஆம் மேல்முறை எதுவும் போக முடியாது. ஒரு மனு அனுப்பி 30 நாளில் தகவல் தரலைன்னா அடுத்த 30 நாளுக்குள்ளே ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணுங்கள். எப்படி ஒரு ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் பிஐஓ இருக்காங்களோ அது போல் செக்ஷன் 5(2) படி மேல்முறையீட்டு அலுவலரும் இருப்பாங்க. ஒரு 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு தகவல் தரலை, அடுத்து என்ன பண்ணலாம், 19-1 முதல் மேல்முறையீடு பண்ணணும். அதுக்கான மாடல் வந்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் வரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநில அரசு சார்ந்த பொது அதிகார அமைப்புகளிடம் மேல்முறையீடு செய்தும் தகவல் கிடைக்கலை என்றால் பொது தகவல் அலுவலர் மீது வழக்கு தொடுக்கும் இடம் தமிழ்நாடு தகவல் ஆணையம். அதை கோர்ட்டில் போய் டைரெக்டாக ஃபஸ்ட்டு எதுவும் கேஸ் எதுவும் ஃபைல் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு தகவல் கேட்குறீங்க தரலை அப்படின்னா தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு 11(1) புகார் அனுப்பலாம், இல்லை ஃபஸ்ட் அப்பீல் பண்ணக்கப்புறம் 19-3 செகண்ட் அப்பீல் அனுப்பலாம். அதுக்கு டேஸ் இருக்குது, அதாவது 90 நாட்களுக்குள்ளே பண்ணியிருக்கணும். உங்களுக்கு தகவல் கிடைச்ச அடுத்த 45 நாட்களுக்குள்ளே திருப்தி இல்லைன்னா அதை மொத்தத்தில் 90 நாட்களுக்குள்ளே செகண்ட் அப்பீல் பண்ணியிருக்கணும். செகண்ட் அப்பீலுக்கான மாடல் வந்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமான பிரிவுன்னு சொன்னோம்ல, 2F2J 41P 62 71 81J 19-1 20-1 2I இதெல்லாம் முக்கியமான பிரிவுகள். இது தெரிந்திருந்தால் ஓரளவு அவங்க எந்த ஒரு மனு ரிஜெக்ட் பண்ணாலும் உங்களால் ரிட்டன் ஆன்சர் எழுதுகிற லெவலில் நீங்கள் நாலேஜில் இருப்பீங்க. ஒரு ஆர்டிஐ நீங்கள் எழுதுகிற வந்து ஒவ்வொருத்தங்களும் தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னும் முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து அந்த டேட்டு, எந்த டேட்டில் அனுப்புகிறீங்க, எந்த டேட்டில் உங்களுக்கு பதில் வரணும், எந்த டேட்டில் ஃபஸ்ட் அப்பீல் பண்ணணும், எந்த டேட்டில் செகண்ட் அப்பீல் பண்ணணும், அந்த டேட்டை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே நீங்கள் சக்ஸஸராக அதில் மாறிடுவீங்க. இன்னும் வரலை தரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, எங்கேயாவது யார்ட்டே கேட்கணும் ஐடியா கேட்கணும் அப்படிங்கிறாமல் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அப்பீல் பண்ணிடணும். அப்படின்னாலே அது கண்டிப்பாக விசாரணைக்கு வரும் வரும்போது நீங்கள் அப்போ உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது தெரிவித்து அதுக்கான ஆன்சரை வாங்கிடலாம். ஒருவேளை நீங்கள் தகவல் கேட்குறீங்க தரலை அப்படின்னா தகவலானத்தில் செகண்ட் அப்பீல் போகும்போது அந்த பொது தகவல்கள் மீது தண்டனை விதிக்க சொல்லலாம். 20-1 20-2 ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 250 ரூபா வச்சு 25,000 ரூபா வரைக்கும் அபராதம் சொல்லலாம். துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் பரிந்துரை பண்ண சொல்லி நீங்கள் ஆணையத்தில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் இந்த மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளை ஹகீம் அவங்க மூலமாக ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு நடத்திட்டு வராங்க. உங்கள் பகுதிகளில் உங்களுக்கு எதுவும் ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு நடத்த விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அங்கே நிகழ்ச்சி அந்த எல்லாம் நீங்கள் ரெடியாக ஏற்பாடு பண்ண உங்களால் முடியும்னா கண்டிப்பாக கலந்து கொண்டு ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு இலவசமாக எடுத்து கொடுப்பாங்க. அவங்க காண்டாக்ட் நம்பர் இதில் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மதுரை முழுவதும் வந்து இல்லம் தேடி கல்வி இருக்கும் போது இல்லம் தேடி ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு நடத்திட்டு வராங்க.
அதுக்கு விருப்பப்பட்ட உங்கள் பகுதியில் வந்து உங்கள் வீடு தேடி ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு நடத்த விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணாலும் வாரத்துக்கு ஒரு நாள் வராங்க. ஸோ அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. 450 ரூபா ஒரு பெரிய புக்கு வெளியிட்டிருக்காங்க, அது வேணுனாலும் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். தகவல் பெறும் உரிமை சட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் அனைவரும் அறிந்துவிடும் வண்ணம் எளிய வகையில் கையடக்க அளவில் புத்தகமாக வெளியிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. நான் ஒரு ட்ரிக் ஏற்கனவே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு பட்டா மாத்திரக்கோ இல்லைனா ஒரு வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கோ வாட் எவர் எதுக்குனாலும் போகிறீங்க, உங்களை அதாவது நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, லஞ்சம் கொடுக்காமல் நான் அந்த காரியத்தை எல்லாம் சாதிப்பேன், அதாவது பெற்றுக்கொள்வேன், லஞ்சம் கொடுக்காமல் நான் நேர்மையான முறையில் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க, உங்களை வந்து நாளைக்குன்னு கடத்துகிறாங்கன்னா, ஆனால் உங்களை போல எண்ணங்கள் கொண்டவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கைடு பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து என்ன செய்ய வேறு வழியே இல்லைன்னு சொல்லி பணம் கொடுப்பாங்க. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அவருக்கு தான் லஞ்சம் கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி புக்கு ஒரு இது ஒரு இதில் 200 ரூபா கொடுத்தீங்கன்னா 20 புக்கு இருக்குது, ஒவ்வொரு நாளும் அங்கே ஆஃபீஸ் போகணும், சார் எனக்கு ரெடியாகிட்டேன்னு கேட்கணும், இல்லை நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய புதிய புதிய வரும் நபர்களுக்கு இந்த புஸ்தகத்தை அவங்க கையில் கொடுக்கணும். இதை ஆஃபீஸ்லேயும் டேபிள் அவங்க டேபிளையும் ஒன்று வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, இவருக்கு சட்டம் தெரியும், சட்டத்தை மற்ற மக்கள்கிட்டையும் கொண்டு போகிறாரு, லஞ்சம் கொடுக்காது இவர் மட்டும் இல்லை அடுத்தவங்களையும் கொடுக்கலாம தடுக்கிறாருன்னு சொல்லி உங்களுடைய வேலையை மிக எளிதாக உடனடியாக முடித்து கொடுப்பாங்க. நான் ட்ரிக்ஸ் சொன்னேன்னு சொன்னது இதுதான். ஒரு பெரிய பெரிய புக்காக இப்போ 450 ரூபாய் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, ஆனால் இந்த 200 ரூபாய்க்கு 20 புக் வாங்கி ஒரு 600 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு புக் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களை 5 நாள் அலைய விட்றாங்கன்னா 5 நாளும் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே வர்ற எல்லாருக்குமே புது புது ஆட்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க என்ன இது ஆர்டிஐ புக் ஆர்டிஐ புக்குவாங்க. இதில் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இதை படித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக இவரோட தொல்லை தாங்க முடியல, இவரை டக்குன்னு முடிச்சு விட்டால் தான் அந்த பிரச்சனைக்கு இவர் முட்டுப்புள்ளி வைக்க முடியும், இல்லைன்னா இவர் எல்லாருக்கும் அட்வர்டைஸ் பண்ணிகிட்டு இருப்பாருன்னு சொல்லி உங்களுடைய பிரச்சனையை சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த புக்கை நீங்கள் எந்த விதம் நல்ல விதத்துக்கு பயன்படுத்துங்க, தவறான மிரட்டலுக்கோ எதுக்கும் பயன்படுத்தாதீங்க. நல்ல நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட சட்டம், நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்தி உங்களுடைய சொந்த நியாயமான பிரச்சனைகளுக்கு வெற்றி பெறுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.